வணக்கம் நண்பர்களே, தனுஷ் குசினுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது அருமையான அட்டகாசமான ரவலட்டு. இந்த ரவலட்டை பதம் மாறாம சுவையாக ரொம்ப ரொம்ப இலகுவா எப்படி செய்யறேன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி கப்பில் முக்கா கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு ரவையில் நம்ம லட்டு செய்கிறபடினால முக்கா கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. கூடவே 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 150 கிராம். அடுத்ததாக ஒரு பேன் சூடு பண்ணி அதில் வந்து 4 மேசக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் வந்து லைட்டாக சூடானதும் இப்போ இதில் வந்து உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு 2 மேசக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது என்னுடைய அளவுக்கு போதுமானது. உங்களுக்கு அதிகமாக தேவைன்னு சொன்னால் நீங்கள் கூட்டியோ அல்லது குறைச்சோ நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு ஒரு லைட்டான ப்ரௌனுக்கு மாறும் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு இந்த முந்திரி பருப்பு கலர் மாறினதும் இப்போ இதில் வந்து 2 மேசக்கரண்டி அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. இந்த திராட்சை எல்லாம் வந்து பலூன் மாதிரி ஊதி வரட்டும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், திராட்சையெல்லாம் நல்லா குண்டு குண்டாக ஊதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவையினுடைய அளவு வந்து 1 கப் கிராம் கணக்கில் 200 கிராம். இந்த ரவை பச்சை ரவை என்றபடினால இது ஒரு 4 நிமிஷம் வறுக்கணும். இப்போ கடையில் நீங்கள் ஒரு வேளையில் வறுத்த ரவை வேண்டினீங்கன்னு சொன்னால் இது ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ இதை நான் முதல்ல 2 நிமிஷம் வறுத்துக்கிறேன். நெருப்பு வந்து இந்த மாதிரி டைமில் எல்லாமே நல்ல மெதுவான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2 நிமிஷம் வறுத்தது. இப்போ இதில் வந்து 2 மேசக்கரண்டி அளவுக்கு உலர்ந்த தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களிடத்தில் இந்த தேங்காய் பூ இல்லையேன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் இந்த லட்டு வந்து கெட்டு போயிடும் விரைவா. இந்த மாதிரி தேங்காய் சேர்த்ததும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 4 நிமிஷம் நல்லா இந்த ரவை வறுபட்டுட்டுது. இப்போ இந்த ரவை வந்து வறுபட்டுட்டான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கையில் எடுத்து நீங்கள் வந்து தடவி பார்க்கும் பொழுது அந்த ரவை வந்து மொறுமொறுப்பாக இருக்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ இதில் வந்து இனிப்பு தெரிகிறதுக்காக 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம 7 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற சீனி பவுடரை சேர்த்துடலாம். இந்த சீனி பவுடரும் ரவையும் நல்லா கலக்கட்டும், அந்த அளத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெருப்பு வந்து இந்த ரவை நம்ம ஆரம்பித்ததில் இருந்து முடிகிற வரைக்கும் மெதுவான தீயில் வச்சுருப்பது ரொம்ப ரொம்பவே முக்கியம். இப்போ பாருங்கள், நல்லா 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்ததும் இப்போ வந்து அடுப்பு அணைச்சிருங்க. இந்த மாதிரி அடுப்பு அணைச்சதும் இப்போ இதில் வந்து ஒரு 2 மேசக்கரண்டி அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சுடுதண்ணிக்கு பதிலாக நீங்கள் சூடான பால் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு இந்த ரவை லட்டு இருக்காது. இந்த மாதிரி சுடுதண்ணி சேர்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 15 நாளாவது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, ஆறட்டும் லைட்டாக. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ரவையோடு நல்லா சீனி உருகி சேர்ந்துருச்சு. இப்போ ஒரு விசை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவும் நீங்கள் சூடோடு பிடிச்சிங்கன்னு சொன்னால் கையில் சுடும். நீங்கள் ஒரு அளவான சூட்டிலேயே நீங்கள் இந்த லட்டை பிடிக்க ஆரம்பிங்க. இப்போ இது எனக்கு கைக்கு பிடிக்கக்கூடிய பதத்தில் சூடு இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இதை பிடிக்க ஆரம்பிக்கலாம். எப்போவுமே இந்த லட்டு பிடிக்கும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கெட்டியாக பிடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உதிர்ந்து போகாமல் இருக்கும். லட்டு பிடிக்கும் பொழுது லட்டுனுடைய சைஸ் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி அழகாக நேத்தியாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்படியே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற எல்லா கலவையும் லட்டாக உருட்டிடலாம். நேரம் ஆக ஆக இந்த லட்டுக்கு நாங்கள் செய்திருக்கிற கலவையினுடைய சூடு வந்து தணியும் பொழுது உங்களுக்கு வந்து கெட்டி ஆயிரும் அந்த கலவை. அதனால் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து மீதியான மாவையும் பிடிச்சிக்கோங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க. சேர்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக கொழ கொழண்டு வந்துடும். நம்ம செய்த இந்த 1 கப்பு ரவையில் எங்களுக்கு என்னுடைய சைஸின் படி 9 லட்டு வந்திருக்குது. உங்களுடைய சைஸு சின்னதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த லட்டெல்லாம் பிடிச்சு முடித்ததும் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த லட்டை நான் எடுத்து உடைச்சி காட்ட போகிறேன். லட்டு வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இதுதான் ஒரு நேர்த்தியான லட்டு. என்ன நண்பர்களே, ரவை லட்டு சுலபமாக சுவையாக அழகாக எப்படி பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தனுஷ்குசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.